இன்று மாநில துறை வாரியாக குஜராத் மகாராஷ்டிரம் எல்லை வாரியாக பிறந்த தினம். அந்த தினத்தை கொண்டாடலாம் என்ற ஒரு எண்ணத்தோடு இன்று எல்லா ராஜ்பவன்களிலும் கொண்டாடப்படுகிறார். குறிப்பாக குஜராத்தை சார்ந்த மக்களும் மகாராஷ்டிராவை சார்ந்த மக்களும் புதுச்சேரியின் வளர்ச்சிக்கு உதவி செய்திருக்கிறார்கள். இங்கே நாம் பாராட்டப்பட்ட மக்களை பார்த்தீர்கள் என்றால் எந்த அளவிற்கு புதுவையின் வளர்ச்சிக்கு அவர்களின் பங்கு இருந்திருக்கிறது என்பதை நாம் பார்த்தோம். அதே போல தமிழர்களின் பங்கு அந்தந்த மாநிலத்தில் இருந்திருக்கிறது. குறிப்பாக மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்களின் எண்ணம் எல்லா மாநிலங்களிலும் நாம் எல்லாம் இணைந்து பணியாற்றி கொண்டிருக்கிறோம். அதனால்தான் காசி தமிழ் சங்கமும் நடத்தப்பட்டது, இன்று சௌராஷ்டிரா தமிழ் சங்கமும் நடத்தப்பட்டது. 400 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே குஜராத்தில் இருந்து சௌராஷ்டிரா மக்கள் வந்து மதுரை, கும்பகோணம், தஞ்சாவூர் போன்ற இடங்களில் அவர்கள் தனது வாழ்வியலை நடத்தியிருக்கிறார்கள் என்பது மட்டுமல்ல, நெசவு தொழிலில் அவர்கள் தமிழர்களோடு இணைந்து பணியாற்றி கொண்டிருந்திருக்கிறார்கள். ஆக இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஒரு சகோதரத்துவத்தை உணர்த்துவதற்காக இந்த விழா கொண்டாடப்பட்டது. நல்ல விழாவாக இருந்தது. அவர்கள் எல்லோரும் இதே போல தமிழர்களும் மற்ற மாநிலங்களில் கொண்டாடப்படுகிறார்கள். நம் தமிழ்நாடு பிறந்த தினமும் அங்கே மற்ற மாநிலங்களில் கொண்டாடப்பட இருக்கிறது. ஆக அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நல்லது ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட ஒரு மகிழ்ச்சி. அவர்களோடு இணைந்து நடனம் ஆடினா அவர்கள் நடனம் ஆடும் பொழுது நாம் எல்லாம் கோலாட்டம் என்பது குஜராத்தில் அவர்கள் கையில் அது பேருந்து தாண்டியா, அவர்களுக்கு தாண்டியா, நமக்கு கோலாட்டம், கோலாட்டம் அது நம் கோலாட்டம் நம் தமிழர்களோடு பின்னி பிணைத்தது. ஆக இதுவே ஒரு உதாரணம், நாம் குஜராத்தும் தமிழ்நாடும் ஒன்றுதான் அப்படின்றது. நாம கோலாட்டம் ஆடணும்னு அவங்களுக்கு எப்படி தெரியும்? ஆக நாம் எல்லாம் பண்பாட்டோடு இணைந்தவர்கள். ஆக நமது கோலாட்டத்தை அவங்க தாண்டியான்னு ஆடுறாங்க, அதனால நம்ம கோலாட்டத்தை அவர்களோடு இணைந்து தமிழும் குஜராத்தும் சேர்ந்து நடனம் ஆடுகிறது என்ற ஒரு ஒற்றுமையை கொண்டு வர வேண்டும் என்பதற்காக நான் சொல்லுவாங்க. வேற என்ன சொல்லுவாங்க? பாராட்டப்படுறாங்களா? திராவிட முன்னேற்ற கழகமும் காங்கிரஸும் நல்லது செஞ்சாலே பாராட்டுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அதனால நல்லதுதான் நடக்குது. பெண்கள் எல்லோரும் பாராட்டி கொண்டிருக்கிறார்கள், அவர்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். ஏதாவது ஒரு வகையில் பெண்ணினத்திற்கு உதவி செய்ய வேண்டும் என்பதற்காக நாம வந்து மன ரீதியாக உதவி ரீதியாக அவர்களுக்கு சில சலுகைகளை கொடுக்கிறோம். மன ரீதியாக ஒரு மகிழ்ச்சி அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பதற்காக குடும்பத்தை பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு ஒரு 2 மணி நேரம், என்னை பொறுத்தவரைக்கும் ரொம்ப சந்தோஷப்படுவேன். கடுமையா வேலை செஞ்சுட்டு இருக்கும் போது 2 மணி நேரம் குடும்பத்தோட இருக்கிறதுக்கு அலுவலகத்துல இருந்து உங்களுக்கு விடுப்பு கிடைக்குதுன்னா நான் மக்களோடு பணியாற்றியதன் வந்த விளைவு. நான் செவிலியர்களோட பணியாற்றி கொண்டிருக்கிறேன், சாதாரண மக்களோடு பணியாற்றி இருக்கிறேன். அவங்க ஒரு 2 மணி நேரம் குழந்தைங்க கூட இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது, ஒரு குடும்பத்தோடு இருக்கிறது வாய்ப்பு. குடும்பமே வேலை செய்யறதுன்னா உடனே பெண்ணடிமைத்தனம் இதை சொல்றாங்க, இது எனக்கு என்னமே புரியல. இவங்க வீட்டுல எல்லாரும் இவங்கதான் சமைக்கிறாங்களா நான் கேட்கறேன். எல்லாம் இவங்கதான் சமைக்கிற மாதிரி உங்க வீட்டுல யாரையுமே வேலை செய்ய விடாத மாதிரி நாங்க கொடுத்த 2 மணி நேரத்துலதான் அவங்க வீட்டு வேலையை செய்யறதுக்கு நாங்க கட்டாயப்படுத்துற மாதிரி பேசுறாங்க. போய் அவங்க அவங்க வீட்டுல அவங்க எல்லாரும் வேலையை செய்யட்டும், அப்புறம் நான் சொல்றேன் பெண்ணடிமைத்தனமே இல்லை அப்படின்னு. அதாவது பெண்கள் அதை அடிமைத்தனம்னே நினைக்கிறது, தன் குடும்பத்திற்கு பணியாற்றுவதை அவர்கள் அடிமைத்தனம்னே நினைக்கிறது, எனது பங்குன்னு தான் நினைக்கிறேன். நான் இன்னைக்கு ஆளுநராக இருந்தா கூட என் வீட்டுக்கு போனா நான் வந்து எனது குழந்தைக்கு தாய், எனது கணவருக்கு மனைவி. ஆக அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் இந்திய பெண்கள் தமிழகத்து பெண்கள் இருக்க விரும்புகிறாங்க. ஏதோ நாங்க கொடுக்குற 2 மணி நேரத்துல அவங்க வேலை செய்ய சொல்ற மாதிரியும் அதுலதான் பெண்ணடிமைத்தனம் வந்துடுற மாதிரியும் பேசுவது. இது எப்படிமே அவங்களுக்கு எப்படி கோயிலுக்கு போகாங்க போவாங்க, அப்புறம் நாங்க கோயிலுக்கு போலேம்பாங்க. அதே மாதிரிதான் நாங்க வந்து பெண்களை அடிமைப்படுத்தவே இல்லாம அப்புறம் அவங்க வீட்டை எப்படி வச்சிருக்காங்க எங்களுக்கு தெரியும். குறிப்பாக வேலை செய்யும் பெண்கள் பணியாற்றும் பெண்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதுதான் கொடுக்கப்பட்ட ஒரு சின்ன சலுகை. இது வந்து அவங்க செய்யற பணிக்கு இது இந்த சலுகை ஒரு சலுகையே கிடையாது. ஏதாவது ஒன்று அவங்களுக்கு பிரதிபாரமாக அரசாங்கம் செய்ய வேண்டும் என்ற ஒரு நிலையில் நான் ஒரு பெண் ஆளுநருக்கு ஒரு ஆலோசனை கொடுத்து அது அரசாங்கம் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். அப்படிலாம் இல்ல இல்ல, நீங்க யாராவது எங்கேயாவது அங்க இருக்க வார்த்தை இந்து பெண்களுக்கு என்று, இந்து பெண்களுக்கு என்ற வார்த்தை இருக்குதா? நீங்களா நினைச்சுக்கிட்டா அவங்க இந்துக்களுக்கு என்ற ஒரு வார்த்தை இல்ல. அப்படி பார்த்தா சில நேரங்களில மற்ற வழிபாட்டு தலங்களுக்கு போய் அவர்கள் பிரார்த்தனை செய்வதற்கு அனுமதி கொடுக்கப்பட்டு இருக்கிறது. மற்ற மதத்தை சார்ந்தவர்களுக்கான
நம்பிக்கைக்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை நாம் அப்படி சொல்லவே இல்லை. நீங்களா முடிவு பண்ணிக்கிட்டா முடிவு பண்றது நான் பொறுப்பு இல்லை. வெள்ளிக்கிழமை என்பது ரெண்டு நாள் லீவுக்கு முந்தின நாள், அதனால அவங்க எல்லாம் மகிழ்ச்சியாக இருப்பாங்க. ஆளுநர் உறுதியா இருக்கிறேன்ப்பா, ஆளுநர் கட்டணம் எனக்கு தெரியாது. ஆளுநர் உறுதியா இருக்க, அந்த ஆளுநர் இருக்கும்போது கட்டணம் ஒண்ணும் ஆகாது. ஆனாலும் தொல்லியல் துறையில என்ன சொல்றாங்கன்னா கட்டணம் வந்து கொஞ்சம் பலவீனமா இருக்கு அப்படின்றாங்க. அதனால அதை பலப்படுத்தணும்னு முழுசா இதை மாற்றி அமைக்கணும்னால நான் எனது கோரிக்கை இல்ல இல்ல இந்த ஹெரிட்டேஜ் என்ற பழமைத்தன்மை மாறாமல் இருக்கணும்னு சொல்லியிருக்கேன். அதனால இது இடிக்கப்படாமல் பழமைத்தன்மை மாறாமல் சரி செய்யப்பட வேண்டும் என்பது எனது ஆசை. கொஞ்ச நாளைக்கு வேணா வேற இடத்துல இருந்து நீங்க மாற்ற வேண்டி வரும், அதெல்லாம் ஆலோசித்துக் கொண்டிருக்கிறோம். ஆந்திரா அமைச்சர் வந்து அவங்ககிட்ட தான் கேட்கணும். நிறைய பதில் சொல்லிட்டேன், இது நாடு அடுத்ததுல வச்சுக்கலாம்.